ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான, இதுவரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் காட்டாத பயங்கரமான சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் நிறைந்த சைனீஸ் திரைப்படம். இந்த படத்துல ப்ரூட்டல் ஹாரர் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வர மான்ஸ்டர் பயங்கர புத்திசாலித்தனமா செயல்படும். இந்த படத்தோட எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதை யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய பெட்ஸ் வளர்த்திருப்போம். அந்த பெட்ஸ் நம்மள எவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருக்கு, அது நம்ம மேல எவ்வளவு விசுவாசத்தை காட்டுதுங்கிறத படத்தோட எண்ட்ல சொல்லியிருப்பாங்க. பயங்கரமான சீட்டேஜ் ஹாரர் நிறைந்த சர்க்கிள் லைன். இது ரீசெண்டா 2023 ல ரிலீஸ் ஆன மூவி. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் ஃபிஷ் டேங்க் குள்ள எதையோ பாத்துட்டு இருக்கான். அவன் பாத்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஓனா. அந்த ஓனான அவன் வளர்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாடா போலான்னு கூப்பிட, இதோ வரப்பா அப்படின்ட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை இழுத்துக்கிட்டு அவனும் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவனால சரியா பிரீத் பண்ண முடியாது, ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தாதான் பிரீத் பண்ண முடியும். ஆனா இந்த ஓனான் மேல அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால, அப்பா இந்த ஓனா பெருசாயிடும், அதனால பெரிய ஒரு பாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்க, சரிடா கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு அவனும் சொல்றாரு. அவன் அந்த ரூம் விட்டு வெளியில போக, அவன் போனதை பார்த்த அந்த ஓனா ரொம்ப மிஸ் பண்ணுது. அத அவங்க அப்பா நல்லாவே நோட் பண்றாரு. இது நடக்கிறது ஒரு 2003ல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஏதோ ஒரு டியூப் ஸ்டேஷன்ல வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்துல ஒரு சின்ன ஓனா அங்க ஓடுது. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அந்த இடத்துல படத்தோட டைட்டில் போட்டது மட்டும் இல்லாம மரபணு மாற்றத்தால எத்தனை மாற்றங்களை இந்த உலகம் சந்திச்சதுங்கிற டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ரீசன்ட் டேஸ காட்டுறாங்க, 2023ல காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து முழிச்சு எந்திக்கிறாங்களே இவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த பக்கம் காட்டுறாங்கல்ல, இவ ஹீரோயினோட பையன் லூகாஸ். இவன் காலையில எழுந்து அழகான காரெல்லாம் அடுக்கி வச்சு அந்த டாய் கூட விளையாண்டுட்டு இருக்கான். இந்த சமயத்துல அவங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு போனோம் கிளம்பு அப்படின்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க அம்மா ஒத்து பாக்குறான். அவங்க அம்மா முகம் சோகமா இருக்கிறதுனால அவங்க கண்ணத்தை பிடிச்சு அவங்கள சிரிக்க வைக்கிறான். அதே மாதிரி அவங்க அம்மாவும் இவன் கண்ணத்தை பிடிச்சு இவனை சிரிக்க வைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஏன்னா இவனால பேச முடியாதுங்க. அவன் ட்ரெஸ் மாத்தும் போது அவன் முதுகுல ஒரு தழும்பும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு கிளம்பினோன்னா இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கா, இன்னைக்கு அவளுக்கு ஃபைனல்ஸ், இதுல செலக்ட் ஆனாதான் அவ ஸ்டேட் லெவல்ல போய் விளையாட முடியும். பட் துரதிருஷ்டவசமா அவளால அந்த கேம்ல செலக்ட் ஆக முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணவ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு அப்பா கிட்ட கால் பண்ணி, அப்பா என்னால செலக்ட் ஆக முடியல இந்த வருஷமும் சொல்றா. பரவாயில்லம்மா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அப்பா எனக்கு காலேஜே முடிஞ்சு போச்சு, இந்த சமயத்துல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க, என்னப்பா நீங்க கொஞ்சமாவது கான்சென்ட்ரேஷனோட இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ ஏறி போக வேண்டிய ட்ரெயினும் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து இதே டிராக்ல நிறைய தடவை ட்ரெயின் பிரேக் டவுன் ஆயிருக்கு. இதே சமயத்துல ஹீரோயின் வேற ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆபீஸ விட்டு கிளம்பி நேரா ஒரு டே கேர நோக்கி போயிட்டு இருக்கா. அங்கதான் அவன் பையன் இருக்கான். அந்த சமயத்துல இவளுக்கு பழைய கனவுகள்லாம் வருது. ட்ரெயின் போற வேகத்துல இவளுக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட கணவனை இழந்துடுறா. அந்த ஆக்சிடென்ட் இவளுக்கு அடிக்கடி வரும். இந்த பக்கம் டியூப் ஸ்டேஷன் ட்ரெயின் சம்பந்தமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து நிறைய தடவை பிரேக் டவுன் ஆனதுனால மிஸ்டர் ஹாங்க கேள்வி மேல கேக்குறாங்க. பாதி மீட்டிங்ல இவருக்கு கால் வந்ததுனால வெளியில வந்து பேசிட்டு இருக்காரு. கால் பண்ணது வேற யாரும் கிடையாது, பாஸ்கெட் பால் விளையாண்டா இல்லைங்களா, அவதான் இவரோட பொண்ணு. அந்த கால் அட்டன் பண்ணவர் அடுத்த அவருக்கு ஒரு கால் வருது. என்னது காலையில இருந்து பல தடவை உங்களோட ட்ரெயின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு மிஸ் ஜான் ஒரு மேடம் கேக்க, சரிங்க மேடம் சீக்கிரமா சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்க்கு போறாரு. அங்க பார்த்தா எல்லா ஸ்டாஃப்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல 4-5 தடவை பிரேக் டவுன் வந்தா எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா இல்லையா, இதை சரி செய்ய என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அங்க இருக்கவங்களை பார்த்து கேட்க, எல்லாம் அமைதியா இருக்காங்க. அங்க இருக்க ஹெட்டை பார்த்து, சார் நீங்க உங்க ஒப்பீனியனை கொடுங்க அப்படின்னு கேட்க, அவரும் சார் ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் வேஜஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம், அதை கொஞ்சம் அதிகரிச்சு கொடுத்தா கண்டிப்பா பழையபடி சர்வீஸ் நல்லபடியா நடக்கும், நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டையும் ஃபுல் ட்ரெயினையும் ஃபுல் ட்ராக்கையும் நம்ம சரி பண்ண முடியாது, அந்தந்த இடத்துக்கு நம்ம ஆல் பண்ணணும் சார், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்கும் கலைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, கனவுல மூழ்கி போனவ அவளோட ஸ்டாப்பிங் வந்தோன்னு அங்க இறங்கி தன்னோட பையனை பிக்கப் பண்றதுக்காக டே கேருக்கு போறா. அங்க ஒரு பாட்டிமா இருக்காங்க, இங்க பாருமா உன் பையன் இதை வரைஞ்சிருக்கான், பேசுறதுக்காக முயற்சி பண்ணாதானே பேச முடியும், ஆனா அவன் முயற்சியே பண்ற மாதிரி தெரியல, இந்த டிராயிங்ல ஏதோ அவன் சொல்ல வரான், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு ஒரு டிராயிங் கொடுக்குறா. டக்குன்னு பையனை பார்த்தவ, அவன் கொஞ்சம் கொஞ்சமா பேசிடுவான் பாட்டி, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா ஒரு ட்ரெயின்ல ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ரயில்வே மானிட்டரிங் சென்டர்ல ட்ரெயின் எல்லாம் கரெக்டா போதா, எந்த ஸ்டாப்பிங்ல நிக்குது, என்ன வேகத்துல போகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது டியூப் ஸ்டேஷன்,
ஆட்டோமேட்டிக் ட்ரெயின். இதுல டிரைவர் கிடையாது, டிடிஆர் கிடையாது, யாரும் இருக்க மாட்டாங்க. ட்ரெயின் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணா தானாவே மூவ் ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் மாடல் டெக்னாலஜியை கொண்டது. ட்ரெயின் எல்லாம் கரெக்டான ஸ்பீட்ல சரியான டைமுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ட்ரெயின்ல நம்ம ஹீரோயின், அவளோட பையன், மெயினா இந்த வாலிபால்ல தோத்தா இல்லைங்களா மிஸ்டர் வாங்கோட பொண்ணு, அவளும் அதே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெயின் அமைதியா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒருத்தன் கத்தி போன் பேசிட்டு இருக்கான். அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க ஒரு எலி ஓடிட்டு இருக்கு. அந்த எலிய ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு கொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்துல இவங்க போயிட்டு இருக்க அந்த ட்ராக் வேற ஒரு ட்ராக்கோட கனெக்ட் ஆகுது. இப்போ ட்ரெயின் திசை மாறி வேற பக்கமும் போயிட்டு இருக்கு. பட் டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ்க்கு இது தெரியாது. இதை இந்த பக்கமும் மானிட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு ஓவர் ரைட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது. பட் ட்ரெயின் முன்பை விட படு வேகமா போயிட்டு இருக்கு. அந்த பையன் லூகா அவங்க அம்மாவை வினோதமா பாக்குறான். உட்கார்ந்துட்டு இருக்கவங்களாம் நவுந்து போறாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் லூகாஸும் என்னாச்சு ஏதாச்சும்னு பாத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி மத்த பயணிகளும் பாக்குறாங்க. ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்லயும் நிக்காம போயிட்டு இருக்கு. அந்த போன் பேசிட்டு இருந்தா இல்லைங்களா சத்தமா, அந்த பையன் எழுந்து நிக்கிறான். அவனும் இதெல்லாம் நோட் பண்றான். அதே மாதிரி இங்க ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே ஆரவாரத்தோட இந்த ட்ரெயின் இவ்வளவு ஸ்பீடா போகுதே, போற வேகத்துல எங்க மோதுமோ முட்டுமோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி கேக்குறாங்க ட்ரெயின் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பையன் எழுந்து போய் பொறுமையா ஏன் இவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் போகுதுன்னு முன்னாடி நின்று பாக்குறான். அதே சமயத்துல ட்ரெயின் எதுலயோ போய் முட்ட பயங்கர ஷேக் ஆகி அங்கிருந்து எல்லாருமே விழுந்துடுறாங்க. அந்த பையன் விழுந்தவன், அவனால எழுந்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு போர்ஸ் ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கு. இருக்கிற எல்லா கட்டைகளையும் உடைச்சு தூள் தூளாக்கிட்டு போயிட்டு இருக்கு. யாராலையும் பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. குழந்தை வேற கீழே விழுந்து கிடக்குறான். அவங்க அம்மா தவிச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா. அவளால பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்க முடியல. அந்த லவுடா போன் பேசிட்டு இருந்தானே அவன் மேல பாக்குறான். அங்க ரெட் லைட் சிக்னல் எரியுது. டேஞ்சர் டேஞ்சர்னு காட்டுது. ஒண்ணும் இல்ல, ட்ரெயின் வந்து ஈஸியா ஒரு இரும்பு ராடு இருக்கும் இல்லைங்களா, ட்ரெயின் ஸ்டாப் பண்றது, அந்த இடத்துல போய் மோத போகுது. ட்ரெயின் போற ஸ்பீடுக்கு அது போய் மோதிச்சுன்னா ட்ரெயின்ல இருக்க மொத்த பேரும் இறந்து போயிடுவாங்க. இதை பாத்துக்கிட்டே இருக்கான். அதே செகண்ட் ட்ரெயின் நல்லா தேய்ச்சிக்கிட்டே போகுது. நெருப்பு பொறிகள் பறக்குது. என்னாச்சுன்னா ட்ரெயின கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓரளவு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காட் கிரேஸ் அது போய் இடிக்க போற சமயங்க ஒரு 10 அடி தூரத்துல ட்ரெயின் நின்றுடும். அதுக்கப்புறம் மொத்த பேரும் எழுந்துக்கிறாங்க. பேஸ்கெட் பால்ல தோத்தால அந்த பொண்ணு கட கடனு சீட்டு கடையில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்கிறா. அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயின், நீ எங்கேயும் போக கூடாது லூகாஸ் இங்கே இருன்னு சொல்லிட்டு கடகடன் அவளும் வந்து ஹெல்ப் பண்றா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு. அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுத்து, நீ எல்லாருக்கும் யார் யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பேண்டேஜ் கொடு, ரொம்ப காயம் பட்டிருக்கோ உங்களுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்ப, சீட்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு லேசான காயம் தான். இவ்வளோ ஒரு பேண்டேஜ் அவருக்கு கொடுக்க எனக்கு இவ்வளவுதானா, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்படித்தான் அப்படின்னு அவளும் கடந்து போயிடுறான். இந்த லவுடா போன் பேசிட்டு இருந்தானே அவன் கதவெல்லாம் திறக்க முடியுமான்னு ட்ரை பண்றான். ஜன்னலையும் ட்ரை பண்றான், எதுவுமே திறக்க முடியல, ஃபுல் சீல்டா இருக்கு. எல்லாரும் அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல அந்த குட்டி பையனை பார்த்து இந்த பேஸ்கெட் பால் பொண்ணு சிரிக்கிறா. நீங்க டாக்டரா, எல்லாருக்கும் அழகா கியூர் பண்றீங்களே அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு காலத்துல நான் நர்ஸ் ஆந்தேன், இப்ப நான் ஜாப் மாத்திட்டேன், பட் அந்த ஜாப் பண்ணும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. நான் இன்னைக்கு பேஸ்கெட் பால் மேட்ச்ல தோத்து போயிட்டேன், பட் 4 பேருக்கு உதவி செஞ்சதை நினைச்சா பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறா. இந்த பக்கம் ரயில்வே எம்ப்ளாயிஸ் ட்ரெயின் இந்த பக்கமா போச்சு, என்னாச்சு பேசஞ்சர்ஸ்க்கு, போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு 2 பேர் கிளம்பி போறாங்க. ஆல்ரெடி ட்ராக்ல 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை போய் ஏதாவது ட்ரெயின் இங்க ஃபாஸ்டா வந்துச்சு அப்படின்னு கேட்க, அது மாதிரி எந்த ட்ரெயினும் வரலையே அப்படின்னு சொல்ல, சரி நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அமைதியா இருந்து எல்லாரும் பயங்கர டயர்டா இருக்காங்க. அந்த குட்டி பையன் தூங்கியே போயிடுறான். மொத்த ட்ரெயின்லயுமே இந்த கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ஆள் இருக்காங்க, அதுலயும் இவன் மட்டும்தான் குட்டி பையன். அந்த சமயத்துல அந்த பேண்டேட் போட்டார் இல்லைங்களா, அவர் எழுந்து, என்னது எனக்கு வேர்க்குது, என்னால இப்படி எல்லாம் அடைஞ்சு கிடக்க முடியாது, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியாது, சீக்கிரமான டைம்ல வந்து நம்மள ரெஸ்கியூ பண்றாங்களா, இந்த ட்ரெயின் மட்டும் மோதி இருந்தா மொத்த பேரும் செத்து போயிருப்போம், ஓ அப்படி இப்படின்னு கத்துறாரு. யாராவது ஒருத்தவங்க இங்க இருக்க கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு வெளியில போறதுக்காக ட்ரை பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் நல்லா காத்தாவது வரும்ல அப்படின்னு சொல்ல, சார் நான் கதவெல்லாம் திறந்து பாத்துட்டேன், திறக்க முடியல. ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து கதவை உடைக்க பாக்குறான். ஆனா அங்க இருக்க கிளாஸ் உடையவே மாட்டாங்குது, அது அன்பிரேக்கபிள் கிளாஸ். அதுக்கு மர எக்ஸ்டிங்யூஷர் எகிரி விழுகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு இந்த பேஸ்கெட் பால் பொண்ணு எழுந்து அந்த கதவை திறக்கிறா. இத முன்னாடி நீ திறந்துருக்கலாம்ல, இந்த அறிவு உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்க, சார் எனக்கு திறக்கணும்னு தோணல, இப்பதான் எனக்கு வேர்க்கிற மாதிரி இருந்துச்சு, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திறந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். இதை கேட்டு அந்த போன் பேசிட்டு இருந்தவன், நீங்க திறக்க சொன்னீங்கன்னு நான் உடைச்சேன், இப்ப அந்த பொண்ணு பார்த்து திட்டுறீங்க, கதவு தான் திறந்தாச்சு இல்ல, நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி கீழே இறங்கி போங்க, வயசானாலும் உங்களுக்கு வயசாயிருச்சு பட் நிதானமே இல்ல சார் அப்படின்னு சொல்ல, அவருக்கு பலமா கோவம் வந்துருது, என்ன பார்த்த வயசானவன் சொன்ன அப்படின்னு 2 பேரும் பக்கவாதத்துல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர், என்னோட எத்தனை பேர் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி வரதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, யாருமே வரலன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இந்த குட்டி பையனும் வேணாமா அப்படின்னுறான். ஏன்னா ட்ரெயின் பல கிலோமீட்டர் தாண்டி பயங்கர ஃபாஸ்டா எங்க போய் நிக்குதுன்னே தெரியல, இவங்களுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியல, ரெஸ்கியூ டீம் வந்தா இவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, பாதுகாப்பா இருக்கும் இல்லையா,
இல்லையா, எல்லாருமே ட்ரெயின்ல தங்கிடுறாங்க. இவர் மட்டும் கடகடன் கீழே இறங்கி போக பாக்குறாரு. இவர் கூட சண்டை போட்ட ஆசாமி, சார் நீங்க ஒரு டார்ச் லைட்டாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, என்னது டார்ச் லைட்டா அப்படின்னு அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, எந்த காலத்துல இருக்க, என்ன பார்த்து வயசானவன் சொன்ன, என் கையில மொபைல் இருக்கு அப்படின்னு மொபைல் எடுத்துட்டு இவர் கீழே இறங்குறாரு. அதே சமயத்துல கண்ட்ரோல் ரூம்ல காட்டுறாங்க, சார் நம்மளால ட்ரெயின் நிறுத்த முடிஞ்சிச்சு, ஆனா ட்ரெயின் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல, எல்லா ட்ரக்லயும் ஆள் அனுப்பி தேடி பார்த்தாச்சு, ட்ரெயின் போன இடம் தெரியல அப்படின்ட்டு கெல்வின்னு ஒருத்தர் சொல்றான். அதுக்கு மிஸ்டர் ஹாங், நானும் அதை தான் பாத்துட்டு இருக்கேன், நீ ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவனை பார்த்து முறைக்கிறாரு. நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆகுதோ, எத்தனை பேருக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல, அவங்களை ரெஸ்கியூ பண்ணும் சார், நான் இமீடியட்டா கால் பண்றேன் போன் எடுக்க, டக்குன்னு அவர் போனை கட் பண்ணிட்டு, நான் ஹெட்னு ஒருத்தர் இருக்கேன், என்ன மாரி நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு. அவன கோவமா அந்த இடத்த விட்டு போயிடறான். டக்குன்னு மிஸ்டர் ஹாங் மிஸ் சானுக்கு கால் பண்ணி, மேடம் இது மாதிரி காலையில பிரேக் டவுன் இருந்துச்சு, நாங்க அதுக்கு எல்லா பேமெண்ட்டும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், ஆனா இப்போ ட்ரெயின் எங்க போச்சுன்னே தெரியல, ட்ராக்ல இருந்து தானா மிஸ் ஆகி வேற எங்கயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, வாட் இந்த நேரத்திலயா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா, என்ன ட்ரெயின் சர்வீஸ் நடத்துறீங்க, எங்களால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு போன கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பெரியவர் கீழே இறங்கி போனாரு இல்லைங்களா, அவரு கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு, கும்மிரட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருந்த மொபைலோட ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க திரும்பி பாக்குறாரு. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பாரு, திரும்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க, உங்களுக்கு என்கிட்ட விளையாடுறதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாதா, யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க, பின்னர் இருந்துட்டு எதுக்கு சத்தம் கொடுக்குறீங்க, என்ன பயமத்தை பாக்குறீங்களா அப்படின்னு காட்டு கத்துல கத்திட்டு அவர் பாட்டுல நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு மிருகம் வந்து அவர் அடிக்குது, அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல அந்த ஹெட் போங்கிறவரு மிஸ்டர் ஹாங் கால் பண்ண அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ட்ரெயின் காணா போச்சா, காலையில பிரேக் டவுன் தானே எல்லா பேமெண்ட்டும் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்ன, இப்ப என்ன திடீர்னு ட்ரெயினை காணும்ன்றீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் மேப் எடுத்து வைக்கிறாங்க. சார் இது வரைக்கும் ட்ரெயின் போச்சு, அதுக்கப்புறம் ட்ராக் மாறிடுச்சு, யார் மாத்துறாங்க என்னாச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாலதான் இது நடந்திருக்க முடியும், அதனால நாங்க டெக்னிக்கல் டீம் அனுப்பி பார்த்தோம், ஆனா ட்ரெயின் எங்கேயுமே இல்ல சார், இந்த வழியிலயும் இல்ல, இந்த வழியிலயும் இல்ல, எந்த ஒரு ட்ராக்லயும் இல்ல அப்படின்னு கெல்வின் சொல்றான். சார் இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழி, எல்லாரும் இறங்கி தேடணும், நிறைய நமக்கு சப்போர்ட்டிவ் ரெஸ்கியூ டீம் வேணும், கண்டிப்பா இது பிரஸ் மீடியாவுக்குள்ள தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும், அதுக்குள்ள ட்ரெயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கெல்வின் சொல்ல, அதுக்கு ஹெட் போ இல்ல இல்ல அவரு மனுஷன் தானே, என்ன பண்ணுவாரு, அவருக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னா அப்படின்னு அவரு கோபமா பேச, ஆனா மிஸ்டர் ஹாங் கெல்வின் சொல்றது கரெக்ட், கிரமா நம்ம ட்ரெயினை கண்டுபிடிச்சாகணும், இல்லன்னா பேர் கெட்டு போயிடும், ட்ரெயினை மீட்கிற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயத்துல இந்த ஊழியர்களை காட்டுறாங்க, தேடிட்டு போன இன்ஜினியர்ஸ் ஒரு ட்ரெயினையும் பாக்கல, எல்லா இடத்துலயும் டெட் எண்ட் தான் இருக்கு, ஆனா ட்ரெயின் மட்டும் இல்ல, அவங்களுக்கே வியப்பா இருக்கு. அடுத்த சீன்ல கெல்வின் சார் இது கண்டிப்பா யூஸ் பண்ணாத ட்ராக்ல மூவ் ஆகி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் அவனோட ஹெட் போ கத்துறாரு, சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு மிஸ்டர் ஹாங் அவரை தடுத்துறாரு. இருந்தாலும் போக்கு கெல்வின் மேல செம கோவம், இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த பயங்கர டயர்டாயிடறான், இருந்தாலும் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ என்னமா பண்ற அப்படின்னு கேட்டோன்னு, நான் ஜூனியர் காலேஜ் முடிச்சிட்டேன், ஆக்சுவலா நான் இன்னைக்கு பேஸ்கெட் பேர்ல தூக்காம இருந்திருந்தேன்னா நான் இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பையன் கடகடன் எழுந்து பொறுமையா நடந்து போயிட்டு வெளியில எட்டி பாத்துட்டு இருக்கான், அதாவது ட்ரெயினோட முன்னாடி. அந்த சமயத்துல ஐயோ அம்மானு சத்தம் கேட்க, ட்ரெயின்ல இருக்க எல்லாரும் எட்டி பாக்குறாங்க, ஹீரோயினும் எட்டி பாக்குறா, வெளியில பார்த்தா அந்த வயசானவர் போனார் இல்லைங்களா, ஒரு பலத்த காயத்தோட ஆபத்து ஆபத்துன்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. அவரு ட்ரெயினுக்கு வந்த உடனே அவரை கைப்பிடிச்சு எல்லாரும் தூக்குறாங்க, ட்ரெயினோட கதவை உடனே மூடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் மூடிடுறாங்க. அடுத்து அவருக்கு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, வயித்துல பார்த்தா பயங்கரமான காயம், அந்த காயத்தை குழந்தை பார்க்க கூடாதுன்னு இந்த லவுடா பேசின ஆசாமி குழந்தை லூகாஸ கண்ணை மூடி கூட்டிட்டு போயிடறான். இவளும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு வழியா பண்ணி முடிச்சிட்டாங்க, அவரும் ஜன்னல் கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு, அவரால் பேச கூட முடியல. அந்த சமயத்துல பொறுமையா வாய திறந்து, யாரும் எக்க இருந்ததை கொண்டு ஜன்னல் திறந்துடாதீங்க, வெளியில கொடூரமா ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிற அதே வினாடி ஜன்னல உடைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மிருகம், இது வரைக்கும் பார்க்காத மிருகம், டக்குன்னு அந்த அன்பிரேக்கபிள் நான் பிரேக்கபிள் கிளாஸிய உடைச்சுக்கிட்டு அவர் அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போயிருது. அப்படியே எல்லாரும் அமைதியா இருக்காங்க, யாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன நடந்ததுன்னு புரியல. ட்ரெயின் மேல இருந்து அவரோட டெட் பாடி வேகமா கீழே விழுகுது, அதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா, ஜன்னலுக்கு நேரா உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த மான்ஸ்டர் அந்த ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குது, பார்த்தது உள்ள ஏறி குதிச்சிருது. நேரா ஹீரோயின் உட்காந்துருக்க, அவ அப்படியே அமைதியா இருக்கவும் அவளை ஏற இறங்க பார்த்தது அவ கிட்டக்கு அப்படியே நெருங்குது. எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க, லெப்ட் சைட்ல என்ன இருக்கு, ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு திரும்பி திரும்பி பாக்குது. லெப்ட் சைட்ல இந்த குட்டி பையன் லூகாஸ் கண்ணை இந்த லவுடா பேசினார் இல்லைங்களா அந்த ஆசாமி மூடிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க நிக்க அந்த குட்டி பையனை பார்த்த இந்த விலங்கு அவனை தலைய சாச்சி சாச்சி பாக்குது, ஏதோ பரிச்சயமான முகம் மாதிரி. அடுத்த நொடி ஹீரோயின் கிட்ட நெருங்குது, ஹீரோயினா அட்டாக் பண்றதுக்காக பயங்கரமான லவுட் நாய்ஸ் எல்லாம் கொடுக்குது. அப்படியே ஹீரோயின் கிட்ட நெருங்க ரைட் சைட் நின்றுட்டு இருந்த ஒரு பையன் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அந்த மிருகத்தை அடிச்சிடறான். அடுத்த நொடி ரைட் சைடு மிருகம் திரும்பி பாக்குது. அந்த சமயத்துல பயம் எடுத்து அங்க இருக்கவங்கள அரண்டு ஓடி போறாங்க. ஓடி போனவங்களை விடாம இந்த மிருகமும் துரத்துது. போற வழியிலேயே ஒருத்தர் நிப்பாங்க, அவனு ஒரே அடிதான்.
அடுத்த நொடியே அது கிட்ட இருக்க முள்ளு முள்ளா இருக்க கொம்ப வச்சு குத்தியே கொண்டுடுது. அடுத்து ஓடின மக்கள் ஒருத்தரையும் விடாம சரம் மாதிரியா கொண்டு குவிக்குதுங்க. இதை பார்த்து இந்த நாலு பேரும் ட்ரெயினை விட்டு எஸ்கேப் ஆகலான்ட்டு ட்ரெயினோட கதவை ஓபன் பண்றாங்க. அந்த பேஸ்கெட் பால் பொண்ணு கடகடன் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. அடுத்து லூகாஸையும் ஹீரோயினையும் இறங்க சொன்னா ஹீரோயின் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறா. அவளுக்கு சுயநினைவே திரும்பல. அவளை உசுப்பி எழுப்பி ட்ரெயினை விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு இந்த போன் ஆசாமி சொல்ல கடகடன் ட்ரெயினை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டு முடிச்சிட்டு திரும்பி பார்த்த அந்த ஜந்து பயங்கரமா கத்துது. அது கத்துச்சுன்னா 2 செகண்டுக்கு அப்படியே கத்திக்கிட்டே இருக்குங்க. அதை கேட்டுட்டு இவங்க படு வேகமா ரொம்ப தூரத்துக்கு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல கடைசியா ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல இருந்துச்சு எதுக்கப்புறம் காணா போச்சு அப்படின்னு போவை பார்த்து மிஸ்டர் ஹாங் கேக்க அவரு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் காட்ட அப்பதான் நோட் பண்றாரு அந்த ட்ரெயின்ல தன்னோட பொண்ணு இருந்தத. யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. டக்குன்னு வெளியில வராரு, தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அவதான் இப்ப ட்ரெயினை விட்டு ஓடிட்டு இருக்கா இல்லையா. அந்த இடத்துல சுத்தமா சிக்னல் இல்லாததுனால அவளுக்கு நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த பக்கம் அப்பா கால் பண்ண, இந்த பக்கம் பொண்ணு ஓடிட்டு இருக்கா, மாத்தி மாத்தி காட்டுறாங்க. ட்ரை பண்ணி பாத்துட்டு திரும்ப ஆபீஸ் ரூம்குள்ள போறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் இவங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியும். ஒரு இடத்துல அப்படியே நின்னுறாங்க. அந்த சமயத்துல இந்த போன் பேசிட்டு இருந்த ஆசாமி ஹீரோயினை பார்த்து உங்க பையனை பார்த்து அந்த மிருகம் தலைய அசைச்சு அசைச்சு பாத்துச்சு. நாங்க நின்னுட்டு இருந்த பக்கம் தான் முதல்ல பாத்துச்சு. எங்களை வந்து ஃபர்ஸ்ட் அதை அட்டாக் பண்ணல, மெயினா அது லூகாஸ் தான் உத்து பாத்துச்சு. லூகாஸ் நீ ஏதாவது சாப்பிடறதுக்கு வச்சிருக்கியா, அதனாலதான் உன்னை பாத்துச்சு அப்படின்னு கேட்க நான் எதுவும் வச்சில்ல அப்படிங்கிற மாதிரி தலையை ஆடுறான். இல்ல உன் பாக்கெட்ல செக் பண்ணி பாரு ஏதாவது ஃபுட் இருக்கான்ட்டு அப்படின்னு அவரு கேட்க உன் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு செக் பண்ணி பாக்குறான், அதுல ஒரு டாய் கார் மட்டும் தான் இருக்கு. சரி இப்படியே பேசிட்டு இருந்தா அந்த மிருகம் நம்மள நெருங்கிடும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம், கொஞ்ச தூரத்துல ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வரும், மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நீ சொல்றது ரைட்டு வாங்க போலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓட பாக்குறாங்க. அந்த சமயத்துல கூட ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே காட்சிகள் மெமரிஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல மிஸ்டர் ஹாங் ட்ரெயின் தொலைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இதுக்கப்புறம் இத்தனை மில்லியன் போனாலும் பரவாயில்ல, அந்த ட்ரெயின் தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, அந்த ட்ரெயின்ல இருந்த பேசஞ்சர்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த பேசஞ்சர்ஸ் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு மிஸ்டர் போ கிட்டையும் கெல்வின் கிட்டையும் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இவரு காசு செலவு பண்ணவே ரொம்ப கருமித்தனம் பண்ணுவாரு, பட் ட்ரெயினே தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல பேசஞ்சர்ஸ் முக்கியம்னு சொல்றானேன்ட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. மிஸ்டர் ஹாங் எனக்கு நல்லா தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிராக்க பாதியிலே விட்டுட்டு மூடிட்டாங்க, கண்டிப்பா ட்ரெயின் அந்த டிராக்ல தான் போயிருக்கணும், நம்ம இப்ப ட்ரெயினை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பரபரப்பா பேச அடுத்து மிஸ் சானுக்கு கால் பண்றாரு. மேடம் இது மாதிரி ட்ரெயின் காணா போச்சு அப்படின்னு சொல்ல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. நேரா மிஸ்டர் ஹாங் என்ன பண்றாரு, அங்க இருக்க மேப் எல்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்டயும் எந்த விஷயமும் சொல்லாம அந்த ரூமை விட்டு வெளியில போறாரு. அதை எல்லாருமே நோட் பண்றாங்க. வெளியில போனவர நேரா கார் எடுத்துக்கிட்டு அது எந்த ஸ்டேஷனோ அதை நோக்கி போறாரு. ஏன்னா அங்க மாட்டிட்டு இருக்கிறது அவரோட பொண்ணு. குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு வந்தவங்க நேரா ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க கீழே இறங்கி போகலான்னு பார்த்தா பூட்டு பூட்டி இருக்கு. உடனே ஒரு ஆக்ஸ் எடுத்து அந்த பூட்டை உடைச்சிட்டு கீழே இறங்கி போறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க கொஞ்சம் தூரம் போனவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த போன் ஆசாமி எனக்கு ஒரு சின்ன டவுட் மேடம், எந்த குழந்தையா இருந்தாலும் இப்படிப்பட்ட குடூர மிருகத்தை பார்த்தா வீச்சின் கத்தும், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டும், ஏன் உங்க பையன் அமைதியா அப்படியே இருக்கான், எனக்கு என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய கதை, இவன் இந்த கொடிய மிருகத்தை விட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அவன் கண்ணால பாத்துட்டான். நான் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், மீடியன்ல என்னோட கார் மோதிடுச்சு, அதுல 3 தடவை என்னோட கார் உருண்டோடி அப்செட் ஆயிடுச்சு, அதுல என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, கடவுள் புண்ணியத்துல நானும் என் பையனும் பொழைச்சிட்டோம், அந்த ஆக்சிடென்ட அவன் கண்ணால பாத்ததுனால அவனுக்கு இது மாதிரி அதிர்ச்சி சம்பவங்கள்லாம் பழகி போச்சு. அது மட்டும் இல்ல அன்னைக்கு அவன் பேச்ச நிறுத்தினவன் தான், இன்ன வரைக்கும் அவன் பேசல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றான். கரெக்ட் மேடம், நீங்க சிங்கிள் மாமா இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும், சாரி மேடம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த பக்கத்துல அந்த குட்டி பையன் ஓடி போய் அந்த பெரிய பொண்ணு கிட்ட உட்காந்துக்கிறான். அவ சாரிடா உன்னை விட்டுட்டு ட்ரெயினை விட்டு வேகமா ஓடி வந்துட்டேன், எனக்கு அந்த மிருகத்தை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் கிட்ட அந்த பொண்ணு சாரி கேட்க அவனும் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த குட்டி பையனும் பொண்ணு எழுந்திருக்க அப்பதான் நோட் பண்றாங்க இந்த லவுடா போன் பேசினா இல்லைங்களா, அவன் தலைக்கு நேரா அண்ணா வந்து அப்படியே பார்த்த மாதிரி நிக்கிறாங்க. இவனும் அண்ணாந்து என்ன இருக்குன்னு பாக்குறான், ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் தெரிய டார்ச் அடிச்சு பாக்குறான். அப்பதான் தெரியுது அந்த மிருகம் இவங்க ஓடி வந்த தரையில ஓடி வராம மேல இருக்க சீலிங்ல இது வந்திருக்குங்க. இவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இவங்களுக்கு நேரா வந்து நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த அடுத்த செகண்ட் அவன் மேல அப்படியே பாயும், அப்படியே அவரை மிதிச்சுக்கிட்டு நிக்குது, கீழே கடற்கடன தூக்கி அடிக்குது, அடிச்சு முடிச்சுட்டு கத்தும் பாருங்க, வாய் அப்படியே திறந்துட்டு கத்தும். அதை பார்த்த அந்த பொண்ணு ஓடி வந்து அது வாயிலே ஒரே குழந்தைய கூட்டிட்டு
கூட்டிட்டு ஓடுறா, திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ஓடுறா. லூகாஸ் ஸ்பீடு கொடுத்து அவங்க அம்மா ஈக்குவலுக்கு ஓட இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த மிருகம் அந்த பொண்ணை திரும்ப அடிக்குது, செவத்துல மோதி கீழே விழுகிறா. இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறத பார்த்து திரும்பவும் கத்தவும் பாருங்க. அந்த நொடி இந்த போன் ஆசாமி எழுந்து திரும்பவும் அது வாயிலே ஒரு மிதி மிதிக்க திரும்பவும் போய் விழுந்துருது. விழுந்து எந்திரிச்சு வந்து அவனை அப்படியே தூக்கி சீலிங்ல அடிக்கும் பாருங்க. மேல போய் கீழே விழுந்தவன் அதே இடத்துல மயக்கமாயிடுறான். அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. விடாம அந்த இடத்துல சமகாரம் பண்ணது, அவனை தூக்கி வீசினது நேரா இந்த பொண்ணை பாக்குது. இந்த பொண்ணு அதுக்குள்ள அங்க இருக்கிற பிவிசி பைப்ப உடைச்சிட்டு இருக்கா. ஏதாவது ஒண்ணு கைக்கு நீட்டா கிடைச்சிச்சுன்னா அதை குத்திய கொள்ளலான்னு உடைச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பைப் உடைச்சுக்கிச்சு, இன்னொரு பக்கம் உடைக்கிறதுக்குள்ள அது நிறுத்தி நிதானமா இவ என்ன பண்றான்னு நோட் பண்ணிட்டு அவளை பாஞ்சுக்கிட்டு கிட்டக்க வரும் பாருங்க. கிட்டக்க வந்தது திரும்பவும் ஆணு வாயை திறந்து கத்தும். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணு பின்னாடியில இருந்து கோடாலியால அதை ஒரே விட்டு அது அப்படியே தள்ளி பின்னாடி போயிடுது. அது நில குலைஞ்சு போயிடுது. அப்பதான் இந்த பொண்ணு திரும்பி பாக்குறான். பின்னாடி நின்னது தன்னோட அப்பா மிஸ்டர் ஹாங். அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. கையில வச்சிருக்க கோடாலி எடுத்து திரும்பவும் அந்த மிருகத்தை பார்த்து உயர்த்தி வெட்டுற ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு. அந்த மிருகம் இவர் பொசிஷனை பார்த்துட்டு அப்படியே கிட்டக்க நெருங்கினது. டக்குன்னு செவர் மேல ஏறி அவரை தாண்டி சீலிங்க்கு போயிடுது. சீலிங்ல இருந்து நேரா செவர் வழியா கீழே குதிச்சு ஓடும் பாருங்க. செம்மா ஃபாஸ்டா லூகாஸையும் அவங்க அம்மாவையும் விரட்டுது. அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா இது கத்திக்கிட்டே வருது. திரும்பி திரும்பி ஹீரோயின் பார்க்க லூகாஸ் அம்மா கைய விட்டு கொஞ்சம் தூரம் ஓடி இருப்பான். திரும்பி பார்த்தா ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. ஹீரோயின ஒரு காலால மிதிச்சுக்கிட்டு அப்படியே லூகாஸ பாக்கும் பாருங்க. ஹீரோயின் எந்திரிக்க ட்ரை பண்ணுவா, இருந்தாலும் அதை காலை வச்சு அப்படியே போட்டு அவளை அமுக்கும். அமுக்கிட்டே லூகாஸ பாக்கும். அப்போ அந்த மான்ஸ்டருக்கு ஒரு இமேஜினேஷன் வருது. இது சின்ன ஓனானா இருந்தும் போது லூகாஸோட அப்பா இத ஒரு தொட்டில போட்டு மீன் தொட்டில போட்டு வளர்த்திருப்பாரு. லூகாஸோட அப்பா முகமும் லூகாஸோட முகமும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் லூகாஸ அதை அடிச்சு அடிச்சு பாத்துச்சு. அந்த இமேஜினேஷன்ல இது லூகாஸோட அப்பான்னு நினைச்சுக்கிட்டு லூகாஸ் அந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுது. அந்த சமயத்துல இது வரைக்கும் பேசாத லூகாஸ் உங்க அம்மா பார்த்து அம்மா அப்படின்னு கத்த ஹீரோயின் ஆச்சரியமா பாக்குறா. அதே சமயத்துல மான்ஸ்டர் சுய நினைவுக்கு திரும்புது. அவளை இருந்து மீண்டது, உன்னை எடுத்துட்டு ஓடுது. இந்த பங்கமான ட்விஸ்ட யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு கொடுத்த ட்விஸ்ட நமக்கு மட்டும்தான் காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பையனை அந்த மிருகம் தூக்கிட்டு போறத பார்த்து ஓன்னு வீச்சுன்னு கத்துறாங்க. பின்னாடியே ஓடுறாங்க, துரத்துக்கிட்டு ஓடுறாங்க. இங்க என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் பாவம் பொண்ணு நின்னு பாக்குறாங்க. நான் அவங்களை காப்பாத்த போறேன்னு அந்த பொண்ணு இந்த பக்கம் வர அவங்க அப்பா டக்குன்னு நிறுத்திடுறாரு. உனக்கு என்ன புத்தி மழங்கி போயிடுச்சா, அந்த மிருகத்தை பாத்துல அது ஒரு மான்ஸ்டர், வெறுங்கையோட போயிட்டு அதை தாக்க முடியாது. அவங்களை காப்பாத்தணும், அதானே உன்னோட லட்சியம், கண்டிப்பா காப்பாத்தலாம். என் பேச்சை நம்பு அப்படின்னு சொல்ல, அப்பா இது வரைக்கும் நீங்க எதை காப்பாத்தி இருக்கீங்க, இந்த ட்ரெயின்ல அத்தனை பயணிகள் செத்தாங்களே அவங்களை நீங்க காப்பாத்துனீங்களா, உங்க இன்சார்ஜ்ல தானே இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு, நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா மொத்த பேரும் செத்துருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாம் உங்களோட அஜாக்கிரதையால அப்படின்னு அப்பா பார்த்து அவ முறைச்சுக்கிறா. அவர்கிட்ட இருந்த கார்ட்லெஸ் பிடுங்கி நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன், நான் எல்லாரையும் சப்போர்ட் டீம் கூப்பிடுறேன் அப்படின்னு கால் பண்ணி பண்ணி பாக்குறா. கால் போகவே இல்ல, நான் தான் சொன்னேன்மா இங்க சிக்னல் இல்ல, நான் நம்பு அப்படின்னு இவரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் படு வேகமா ஓடிட்டு இருக்கா. மிருகம் குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. அது இப்ப ஓடிட்டு இருக்க இடம் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல வெல்டிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கும், திடீர்னு அந்த வேலையெல்லாம் நின்னுடும். அதுக்கப்புறம் ஒரு ஓனா ஓடுச்சு இல்லைங்களா, அதே ஓனம் தான் இது. அந்த இடத்துக்கு இப்போ லூகாஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. பின்னாடி ஹீரோயினும் ஓடுறா. அங்க போனோம்னு ஹீரோயின் தடுக்கி விழுந்துடுறா. கீழே மணல்ல லூகாஸ் விட்டுட்டு போன கார் கடக்கு. அது ஒரு குட்டி ஓனா கிட்டக்கு வந்து என்ன ஏதுன்னு பாக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க. பொண்ண கன்வின்ஸ் பண்ணி உங்க அப்பா கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. இவர் எந்த வழியா வந்தாரோ அந்த வழியா பொண்ண கூட்டிட்டு போக, ஏமா அங்கேயிருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்காம அந்த மிருகத்து கூட போராடிட்டு இருக்க அப்படின்னு அவளை பார்த்து கேக்க, எனக்கு எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு போகணும்னு தோணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்க என்ன ஏதுன்னு கீழே பாக்குறாங்க, எதுவும் இல்ல. டக்குனேவில ஒரு படி மாதிரி இருக்கு, அதுல ஏறி மேல போக சொல்றாரு. இவளும் ஏறி போயிடுறாங்க. இவ ஏறி போனதுக்கு அப்புறம் இவர் ஏற ட்ரை பண்றாரு. பாதிப்படி ஏறி இருப்பாரு. அப்ப அவர் கையில இருந்த கோடாலையும் கீழே விழுந்துருது. அப்ப பார்த்தா அந்த மிருகம் அந்த இடத்துல வந்து இவரை முறைச்சு பாத்து நின்றுட்டு இருக்கு. டக்குனு மிஸ்டர் ஹாங் மேல பார்த்தவரு, இதை இதே இடத்துல தீத்து கட்டணும் இல்லன்னா நம்ம பொண்ணை கொண்டுடும் அப்படின்னு கடகடன் மேல ஏறி மேல இருக்க கதவை சாத்துறாரு. என்னடா சத்தம் கேக்குதுன்னு பொண்ணு திரும்பி பாக்குறா. கதவு லாக் ஆயிருக்கு, இவளால திறக்க முடியல. அப்போ கீழே பயங்கரமா மிஸ்டர் ஹாங் கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. அந்த மிருகம் மிஸ்டர் ஹாங்க கொண்டுடுச்சு. அந்த சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு இவ அப்பா அப்பான்னு அலறி துடிக்கிறா. அது வரைக்கும் நல்லா பேசிருக்க மாட்டா. அவங்க அப்பாவோட கடைசி குரலை கேட்டு அழுது துடிக்கிறா. அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா போனவ கீழே கடந்த அந்த காரை எடுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து ஹலோ ஹலோன்னு ஒருத்தர் சொல்றான். அவனுக்கு எதுவும் கேட்காததுனால அப்படியே அமைதியா இருக்கான். பாஸ்கெட் பால் பொண்ணு அப்பாவோட கார்ட்லேஸ்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிருக்கா. விஷயத்த சொல்ல மிஸ்டர் கெவின் பதறி துடிச்சு மொத்த ஆட்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஜெனரேட்டர்ல லைட் எரியுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாவி இருக்கு, அதை எடுத்து போட்டு அந்த ஜெனரேட்டர் ஓபன் பண்ணுவோன்னு ஜெனரேட்டர் ஓட ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்க லைட் எல்லாம் எரியுது. அப்ப
அப்பதான் அவ நோட் பண்றா, இவ வந்து நிக்கிறது இந்த டிராக்கோட கடைசி எண்ட்ல. அந்த இடத்துல வெறும் மண் சுவர் தான் இருக்கு, போறதுக்கு எந்த வழியும் இல்ல. அத பார்த்தோன்ன ஹீரோயின் உடஞ்சு அழுகுறா, அதிரி துடிக்கிறா. அந்த செவத்த போட்டு இடி இடி நிடிச்சவ அப்படியே அதே இடத்துல உட்காந்துடுறா. கொஞ்ச நேரத்துல இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க அப்படியே வலது பக்கமா பாக்குறா. அங்க ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்குங்க, அந்த ஹோல்ஸ்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்ட்டு மெதுவா கிட்டக்க போனவ ஒரு பெரிய டிரைனேஜ் ஓடிட்டு இருக்கு. அங்க கீழே இறங்கி போனவ டார்ச் லைட் அடிச்சு பாக்குறா. அங்க இருக்க செவரெல்லாம் இந்த ஊனானோட குட்டிகள் அலையுது. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து கிட்டக்க வந்து அதை கடிக்க பாக்கும் பாருங்க. ஹீரோயின் அந்த டார்ச்ச வச்சு அடிச்சிடறா. அது அப்படியே கீழே தண்ணியில விழுந்து தத்தளிச்சுட்டு இருக்கு. அப்படியே பாக்குறா செவத்துல இன்னொரு ஓனா வேற வழியா போக. ஓ அந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவ பொறுமையா அந்த பக்கம் போய் பாக்குறா. தூரத்துல லூகாஸ் நின்னுட்டு இருக்கான். இவ வந்த சத்தத்தை கேட்டு அவ அந்த மிருகம் தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு ஓன்னு கத்த, லூகாஸ் பயப்படாத, நான் தான், அம்மா வந்திருக்கேன், நீ கிட்ட வா அப்படின்னு சொன்னோட அந்த கும் இருட்டுல இவ டார்ச் வச்சுட்டு நின்னோட அந்த குழந்தையும் உங்க அம்மா கிட்ட வந்துருது. அவளை ஹக் பண்ணிக்குது. கிப்பாரு லூகாஸ் நம்ம வீட்டுக்கு போக போறோம் சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா அப்படின்னு இவன் வாயை திறந்து பேசுறான். சரின்ட்டு ரெண்டு பேரும் வெளியில போகலாம் ட்ரை பண்றாங்க. அந்த டிரைனேஜ்ல இருந்து ஓட்ட வழியா மேல ஏறி இருப்பாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க அப்படியே உங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மிருகம் மிஸ்டர் ஹாங்க கொண்டுட்டு பொறுமையா இந்த வழியா வந்துட்டு இருக்கு. வந்தது நேரம் அந்த ஓட்டக்குள்ள போகுது. ஓட்டக்குள்ள போனது கீழே இறங்காதுங்க, தண்ணியில மிதந்துட்டு இருக்க. குட்டி ஓனா ஏதோ சொல்ல அதை கேட்டதும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருது. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கலான்ட்டு ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தா இந்த மிருகம் வீச்சுன்னு கத்த அப்படியே ஹீரோயின் நின்னுறா. திரும்பி பார்த்தா ஹீரோயினா அந்த மிருகம் அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல உள்ள இருந்த அந்த குட்டி ஓனா கத்த, இதுவும் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு அந்த ஓனாங்கிட்ட. ரெண்டு ஓனானும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் டக்குன்னு அங்க ஒரு ட்ரக் நிக்குது. அதுல கதவை படாருன்னு திறந்துடுறா. அந்த சத்தத்தை கேட்ட இந்த மான்ஸ்டர் ஓனா கதவும் பாருங்க. அதையும் பொருட்படுத்தாத ஹீரோயின் லூகாஸ் அந்த ட்ரக்குள்ள போ சொல்லிடுறா. மான்ஸ்டர் ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் மான்ஸ்டர் பார்க்க. அந்த நேரத்துல உனக்கு தான் உன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல, ஆனா என் உயிர் போனாலும் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கோட கதவை வேகமா சாத்துறா. அது அப்படியே நின்னு கேட்டுட்டு இருந்த அந்த ஓனா நேரா அவளை அட்டாக் பண்ண பாயுது. இவ ட்ரக்ல இருந்து விலகி போயிடுறா. நேரா ட்ரக்ல வந்து மோதிக்குது. திரும்ப அவளை ஒரே அடி, பக்கத்துல ஒரு பெரிய ஃபியூல் டேங்கே இருக்கும் அந்த டேங்க்ல போய் இடிச்சு மோதி விழுந்துடுறா. இவ எழுந்து சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் ஓனா வேகமா ஓடி வந்து இவளை அட்டாக் பண்றதுக்கு பதில அந்த ஃபியூல் டேங்க்ல பலமா இடிச்சுக்குது. இடிச்ச வேகத்துக்கு சுருண்டு விழுந்துருது. ஆனா அந்த சமயத்துல அந்த ஃபியூல் டேங்க் மூவ் ஆகி ஹீரோயினோட கால ஏறிடுது. அவளோட கால் நசுங்கிட்டு இருக்கு, அவளால எடுக்கவும் முடியல. மண்ணை தோண்டி தோண்டி காலை எடுக்க ட்ரை பண்றா. தன்னோட ஃபுல் எஃபெக்ட யூஸ் பண்ணி அப்படியே அந்த டேங்கை தள்ளி ஒரு வழியா காலையும் எடுத்துடுறா. எடுத்த அடுத்த நொடி பார்த்தா மான்ஸ்டருக்கு சுயநினைவு திரும்பிடுது. அதுவும் எழுந்து ஜெயசாண்டிக்கா நிக்குது. நீயா நானான்னு அந்த சமயத்துல இவ டேங்க் மூவ் பண்ண முடியலன்னு உள்ள இருக்க ஃபியூல் எல்லாம் இவங்களையும் காப்பாத்திருது. அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இவங்களுக்கு பலமான
ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயினோட கையில இருந்த காரை அவ இறுக்கி மூடுறா. அதுக்கப்புறம் 3 வாரங்கள் கழித்து அப்படின்னு காட்ட அடுத்த சீன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல காட்டுறாங்க. ட்ரெயின் மால் ஃபங்க்ஷன் அல்ல, பழைய கெனலுக்கு போயிடுச்சு. அங்க ஏற்பட்ட தீ விபத்துல மொத்த பேரும் கருகி சாம்பலா இருப்பாங்க. அதனால இவங்க பக்கமா சாதகமா முடிஞ்சிட மிஸ்டர் கெல்வின் மிஸ்டர் போ கிட்ட நம்மளோட ஹாங்குக்கு இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த அம்மாவும் பையனும் பொழைச்சாங்களா அப்படின்னு கேட்க, அவங்க பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட பாஸ்கெட் பால் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அவளை கூட்டிட்டு வரதோ மிஸ் ஜாங். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட போஸ்ட் அவரோட பொண்ணுக்கு வந்திருக்கும். இவ வரத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் எழுந்து நிக்கிறாங்க. அடுத்த சீன்ல எப்பவும் போல நடந்த சம்பவத்தை எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அப்படியே அந்த கேமரா நம்மளோட மான்ஸ்டருக்கு என்னாச்சுன்னு காட்டல இல்லையா, அதை காட்டுறாங்க. நம்ம ஓனான் மான்ஸ்டர் இறந்த நிலையில கிடக்குறாரு. அதை பயங்கர க்ளோஸ் அப்ல காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் அடுத்து வேற என்ன படம் போடலாம் அப்படிங்கிற சில படத்தோட பேரையும் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.